வணக்கம். அதிகாரம் 51, தெரிந்து தெளிதல். குறள் எண் 502. குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டே தெளிவு. இந்த குறள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம். குடி பிறந்து அப்படின்னா, இதில் குடி அப்படின்றது நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து, குற்றத்தின் நீங்கி குற்றம் ஏதும் செய்யாமல் குற்றமற்றவனாக ஒழுக்கமுடையவனாக அறத்தோடு வாழ்பவன் அப்படின்னு அர்த்தம். வடுப்பறியும், இதில் வந்து வடுப்பறியும், வடுனா என்னென்னா பழி பாவங்களுக்கு அஞ்சி, வடுனா நம் மீது பட்ட காயம் அப்படிம்போம். இதை வந்து வடு அப்படிங்கிற இடத்துல வந்து பழி பாவங்களுக்கு அஞ்சி, பழி அப்படின்னு அர்த்தம். பறியும் அப்படின்னா அஞ்சி நிற்கும், பழிபாவங்களுக்கு அஞ்சி நிற்கக்கூடியவனாக, நானுடையான் அந்த பழிபாவங்களுக்கு அஞ்சி வெட்கப்படுபவனாக இருப்பவனின் கட்டே இடத்து தெளிவு. அப்படி என்றால் நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கணும். ஆராய்ந்து காணும் தெளிவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே வந்து நம்பிக்கை எடுத்துக்கணும். அப்படிப்பட்டவன் மீது நம்பிக்கையை கொண்டு அவனை பணியமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர் அவங்க. அதாவது நம்ம குரலில் இருந்த கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நல்ல குடும்பத்தில் பிறந்து குற்றம் ஏதும் செய்யாமல் பழிபாவங்களுக்கு அஞ்சி வெட்கப்படுபவனை மீது நம்பிக்கை கொண்டு அவனை பணியில் அமர்த்த வேண்டும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை வந்து ஒரு அரசனுக்கான விஷயமா சொல்லியிருக்காங்க. நம்ம பொதுவாகவும் இப்போ இந்த கால சூழ்நிலையை கேட்ட மாதிரி எப்படி பணி நமர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனிப்பட்ட முறையிலையும் வந்து நம்ம இதை வந்து எடுத்து பொருள் விளங்கிக்கலாம். அதுதான் ரொம்ப அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க. குடி பிறந்து குற்றத்தின் நீங்கி வடுப்பறியும் நானுடையான் கட்டி தெளிவு. குறள் விளக்கம். நல்ல குடியில் பிறந்து குற்றம் ஏதும் இல்லாத பழிக்கு அஞ்சி நின்று வெட்கப்படுபவனிடத்து நம்பிக்கை கொண்டு அவனை பதவிக்கு தெரிவு செய்ய வேண்டும். நன்றி. நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்.